Free visa for Qatar. Guys, welcome back to Cup of Tip. புதிய நாள் புதிய வீடியோ. Guys, கட்டாருக்கு ஃபியூச்சரில் ஃப்ரீ விசாவில் வர்றதுக்கு இருக்கிறான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கைஸ், ஏன்டா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வீடியோன்னு செய்ய சொன்னேன், முடிஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தால் கூட அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணால் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் ஆகும்னு ஒரு சஜஷன் சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. கைஸ், வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரீ விசாவில் கட்டாருக்கு வந்தால் எப்படி ஜொப்போன்னு தெரிவிக்கிறேன் சொல்லி. ஸோ கைஸ், நாங்கள் கட்டாருக்கு ஃப்ரீ விசாவில் முதல்ல ஃப்ரீ விசாவில் வரண்டா என்ன? ஸோ ஃப்ரீ விசான்றது வந்து கட்டார் கம்பெனி ஒன்று வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் விற்பாங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து ஒரு 10 விசா இருந்தால் அந்த 10 விசாவே ஒரு மேன் பவர் கம்பெனிக்கு கொடுத்து, இந்த மேன் பவர் கம்பெனி வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் யார் சரி கட்டாருக்கு வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஃப்ரீ விசா இவ்வளோ தானுன்ற ஒரு அமௌண்ட் ஒன்று வச்சு, அந்த ஃப்ரீ விசாக்கு கீழே 1 இயருக்கு கட்டாரில் ஃப்ரீயாக இருக்கலும். ஸோ அந்த கம்பெனிக்கு கீழே தான் ரெஜிஸ்டர் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த 1 இயர்க்குள்ளுக்கு அவங்களுக்கு தேவையான ஜாப் தேடி மாறிக்கோங்கன்று சொல்கிறது தான் ஃப்ரீ விசா கைஸ். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ விசா வந்து கொரோனா சிச்சுவேஷனால் ஒரு ப்ரைஸ் லெவலில் ஸோ ஹை ஆகிக்கும். ஸோ இந்த ஃப்ரீ விசாவில் நீங்கள் கட்டாருக்கு வந்தால் எப்படி ஒரு ஜாப்பை தேடி வருது? ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிப்பல் நானும் ஒரு ஃப்ரீ விசாவில் வந்து ஜாப் ஒன்று தேடி கொண்ட ஆள் தான் வந்து கைஸ். ஸோ அதால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன 2-3 டிப்ஸுக்கு யாருக்காலும் தெரியாமல் இருந்தால் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் முதல்ல ஸ்ரீலங்காலேருந்து கட்டாருக்கு வாருன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்ட ஆகுன்றது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ ஹை ஆகிக்கும் கைஸ். இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முதல்ல 2000 ரியால் இருந்தது, இப்போ ஒரு 5000 to 10000 ரியால் கஷ்ட ஆகும்னு சொல்லி ஷுவராக சொல்லுவேன். அது இல்லாமல் அவங்களுக்கு கொரோனா குவாரண்டைன் சிஸ்டம் இருக்கும். இங்கே இப்போ ஏர் டிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு சொன்னால் வாரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆகிக்கும். கட்டாருக்கு வாரத்துக்கு இருந்தால் ஆகஸ்ட் பிந்தி வாரதாக தான் ஏன் ஒப்பீனியன். ஸோ இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கைஸ் கட்டார்ட கொரோனா லாஸில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வருது, குவாரண்டைன் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அது காய்ச்சி நீங்கள் முதல்ல எப்படி சரி நீங்கள் கட்டாருக்கு வரணும்னு நினச்சி வந்துட்டீங்க. ஸோ வந்தால் செய்ய வேண்டிய 2-3 விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும் இந்த முறை வந்து. முதல்ல எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்த விஷயத்தை கட்டாரில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கட்டும் இல்லாண்டி சோஷியல் மீடியாஸ் ஆகிக்கட்டும் இன்ஃபோ பண்ணுவேன் காய்ஸ். பொதுவாக வந்து கட்டாரில் மொதல் வந்து ஃப்ரீ விசாவில் வர எல்லோரும் வந்து வாக் த்ரூ போயிட்டு அவங்க சிவியை ஹேண்ட் ஓவர் ஒரு கம்பெனிக்கு கொடுத்து நான் ஜாப் தேடுன்னு சொல்கிறது தான் வழக்கமாயிக்கும். ஸோ அந்த முறை வந்து என்னை பொறுத்தவரையில் இப்போ ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே வந்து என்ன கம்பெனிஸுக்கு ஆட்கள் வரும் அந்த சிவி அப்படியே ட்ரஷுக்கு தான் போய்த்துடும். ஸோ நீங்கள் அப்படி போகிறத விட செய்ய வேண்டியது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் கட்டாரில் வந்துக்கிறேன் ஃப்ரீ விசா தேடுறேன். அப்படி குரூப்ஸில் இருந்தால் கட்டார் சேரிட்டி குரூப்ஸில் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்ஸில் இருக்கும், இல்லைண்டா ஃபேஸ்புக்கு போனால் ஃபேஸ்புக்கில் மிச்சம் கம்யூனிட்டிஸ் இருக்கும் காய்ஸ். ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இன்ஜினியர் இல்லை அக்கௌண்டன்ட் கம்யூனிட்டி இன் கட்டார், ஷெஃப் கம்யூனிட்டி இன் கட்டார், கிளீனர் கம்யூனிட்டி இன் கட்டார், இந்த அது மாதிரி பல கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டிஸை போய்த்து ஒரு டெய்லி ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. என்ன சரி ஒரு ஜாப் ரிக்யூமெண்ட் வந்தீங்க, அதுக்கு என்ன சூட் ஆகுது, அதுக்கு எனக்கு அப்ளை பண்ணிடுமா, இல்லாட்டி நம்பர் சீக்கு அதில் எடுத்து கால் பண்ணுறோம். இப்போ கட்டாரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும், இல்லைன்னு சொன்னால் மேன் பவர் ஏஜென்சிக்கெல்லாம் போகிறதுக்கு மெட்ரோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளிடும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பொதுவாக பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ் கொடுக்குறது இங்கே வந்து வழக்கம் ஃப்ரீ விசாவில் வந்து, அதுவும் ஒரு ஷுவராக ஒர்க் அவுட் ஆகிற விஷயந்தான் வந்து காய்ஸ். நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனை போட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ் ஒன்று கொடுக்குறேன், நான் இவர் இவர் இது மாதிரி ஜாப் தேடுன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா, சாரி போஸ்ட் ஒன்று கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 டேஸில் கால் ஒன்று வரதுக்கான சான்சஸ் இருக்கும். கான்டெக்ட் வச்சுக்கோங்க காய்ஸ். நீங்கள் ரூமுக்கு வந்து அந்த ரூம் ஒரு ஃப்ரெண்டோட ரூமில் 2 மந்த்துக்கு ஸ்டே பண்ணி ஜாப் ஒன்று தேடுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களோ தெரியாத ஆட்களாக இருக்கட்டும் யாரோடையும் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் 100 பேர்கிட்ட பேசினா 10 பேர் உங்களுக்கு டிஸ்பென்ஸ் பண்ணும், நான் இவர் தான் நீங்கள் இது வந்துக்கிறேன் கட்டாரில் ஜாப் ஒன்று தேடுறேன்ன்ற விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேசுங்க காய்ஸ். நீங்கள் ஒரு காஃபி ஒன்று கூட கீழே போயிட்டால் கூட உங்களோட ரூம்லேருந்து 4 பேரோட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக யார் சரி இப்போ என் கம்பெனியில் ஒரு ஜாப் ஒன்று இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீ விசாவில் வந்துக்கிற விஷயம் எனக்கு தெரியாண்டு சொன்னால் அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான மூமெண்ட் எனக்கு கிடைக்காது, நீங்கள் சொல்லும் வரைக்கும் எனக்கிட்ட. அடுத்தது காய்ஸ், எப்படி ஜாப் தேடுறா? பொதுவாக வந்து கட்டாரில் வெப்சைட் இருக்குது காய்ஸ். முதல்ல நீங்கள் இந்த குரூப்ஸில் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. செகண்ட் வந்து பொதுவாக இந்த வெப்சைட் இருக்கும், indeed.com, கட்டார் லீவிங் ஜாப் இன் கட்டார், அது மாதிரி bed.com பல வெப்சைட்ஸ் இருக்கும் காய்ஸ். அதில் போய்ட்டு உங்களோட சிவிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு
ஃபாலோ அப்ல இருக்கீங்க, அதே வந்து டெய்லி பாருங்க, டெய்லி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க என்ன சரி சூட்டபிள் ஜாப் பிக்கா அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கா அப்படி இல்லைன்னு. நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ரைட் அப்ளை பண்ணிட்டோம்னு சும்மா இருந்தால் அந்த சிவி வந்து 2-3 மந்த்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கால் வரத்துக்கு வரும். நீங்கள் டெய்லி ஃபாலோ அப்ல இருந்தால் உங்களோட ஜாப் டைட்டில் வந்து ஒரு ஜாப் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிக்கின்னு சொல்லி அதுக்கு சிவி ஃபோர்ட் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. கட்டார் கம்பெனியும் வந்து ஸ்ரீலங்காக்கு விசா அனுப்பி உங்களை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இப்போ மிச்சமே குறவாயிக்கிறேன். ஏன்னு சொன்னால் கட்டாரோட லோ வந்து நீங்கள் 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் இருந்தால் அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிகிறதோட இன்னொரு கம்பெனிக்கு மாறத்துக்கான ஈஸியான முறையை தான் எம்ப்ளாயிஸுக்கு இங்கே கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ என்னோட கான்ட்ராக்ட் 2 இயர்ஸுக்கு பிறகு முடிஞ்சால் நான் இன்னொரு கம்பெனியை பார்த்துக்கொள்ளும் இந்த கம்பெனி விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் இந்த 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு முதல்ல வந்து கைஸ் இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல அதுக்கான மெயின் ரீசன் இருந்தால் இந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முந்தைய என்ன இன்னொரு கம்பெனி மாறிக்கோறதுக்கான சான்சஸும் இந்த இப்போ கட்டார் வந்து எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்து வச்சுக்கு கைஸ். ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஏஜென்சி ஒன்றுக்கு போட்டு பார்த்துக்கொண்டிருன்னு சொன்னால் மிச்சம் கஷ்டம் இப்போ. ஏன்னா இங்கே கம்பெனி ஒன்று வந்து ஸ்ரீலங்காவுக்கு சல்லியை கொடுத்து ஸ்ரீலங்காவில் இது இங்கே ஒருத்தர் எடுக்கிறது 5000 கோஸ்ட் ஆகுறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒருத்தரே அடுத்த கம்பெனிக்கு மாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு 2000-1500 போல தான் கோஸ்ட் ஆகும். ஸோ இந்த கம்பெனி கோஸ்ட் கட்டிங்ஸுக்காக வந்து இங்கே இருக்கிற ஆட்களே வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க இங்கே இந்த வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டியும் இங்கே இருந்துருந்தால் ஆட்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ விசாவில் வந்து ஜாப் ஒன்று எடுக்கிறது கொஞ்சம் லேஸாகிக்கும் ஸ்ரீலங்காலேருந்து ஏஜென்சி ஒன்றுலேருந்து பார்த்துக்கொண்டு இருக்கிறத விட. ஸோ வேற என்ன விஷயம் காய்ஸ், யா கொஸ்டிங் வந்து இப்போ ஸோ ஹை காய்ஸ், இன்னும் கொஞ்ச நாளே வெயிட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இல்லைனா டிசம்பர் எண்ட் ஆஃப் த டிசம்பர் வரக்குள்ள இந்த விசா விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடும். ஹோப்ஃபுல்லி யாருக்கு சரி இந்த டிப் வந்து பிடிச்சிருக்கவும் நினைக்கிறேன். கட்டாரை பற்றின பல வீடியோ வந்து என் சேனலில் போட்டுக்கிறேன் காய்ஸ், பியூட்டிஃபுல் வீடியோஸ் இருக்கும் போய் பாருங்கள் காய்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. இன்னொரு வீடியோவில் எல்லோரும் சந்தித்தோம். அது வரைக்கட்டி உங்கள்கிட்ட போகிறது ஷஃப்ராஸ் கப் ஆஃப் டீ.